Hello viewers, welcome to Thirumandi Lali channel. Namba ipa enda paaka porana how I organize my small bedroom. So poduvave pathinga nammaloada bedroom da nammaloada sorgam. Naalu sevara irundhalum nammaloada sandosham sogo ellame andha naalu sevathukulla da adangum. So namba bedroom vandu nammalku pidicha mari organize panni vechirpom. அதே மாதிரி தான் என்னோட பெட்ரூமும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். சின்ன பெட்ரூமாக இருந்தாலும் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ரீசைக்கிள் பண்ணி வச்சுருக்கேன், இது மூலயமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்டர் ஆனவுடனே ஹேங்கர் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய கிளாத் பேபி கிளாத்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட கார்ட்போர்டு இருக்கும். ஸோ அதில் வந்து பர்த்டேக்கு வந்தது, ஸோ நான் அதில் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவன் டேட் ஆஃப் பர்த்து ஸ்டிக் பண்ணிச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதுவும் நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் வந்து அந்த ஜன்னலாண்ட இருக்குது, அது வந்து எம்டியாக இருக்குது, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கேன்னா பாப்பாவோட வந்து டாய்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ வந்து இங்கே வச்சா அவனுக்கு வந்து அவன் ஏறி எடுத்து விளையாடுவான், ஸோ அதை பார்த்தாலே அட்ராக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பாப்பாவுக்கு இங்கே வச்சா தான் வந்து ஏறி எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே என்னோடய பாப்பா திங்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பாப்பாவுக்கு கழுத்தில் போட்டு விட்டால் ஸோ தண்ணி மாறல் படாமல் ஸோ ட்ரெஸ் அழுக்காமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோடய பெட்டு. ஸோ இவ்வளோ பெரிய பெட்டில் வந்து எங்கள் பாப்பா வந்து விளையாட ஆரம்பிச்சிருவான் ஓடி ஆடி. ஸோ அதனால பெரிய பெட்டாக இருக்குது. இந்த பெட்ஷீட் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் பெட்ஷீட். அது மட்டும் இல்லாமல் அந்த ரோஸ் எவ்வளோ அட்ராக்டாக தெரியுது பாருங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான பெட்ஷீட். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மைலி இமோஜி பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னோடய பீரோ மேலே, பழைய பீரோ மேலே மெடிசன் டப்பா வச்சுருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா பழைய டிவி, எனக்கு சீர்வசை வந்ததெல்லாம் வந்து நான் மேலே அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா பூமுகர் டப்பாவில் வந்து மெடிசன்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய மேலே ஷெல்ஃபில் இருக்கிறது. அதுக்கப்புறம் என்னோடய இன்னொரு பீரோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய தேவையில்லாத கிஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். ஸோ யூஸ் பண்ணாத கிஃப்ட் ஐட்டம்லாம் இங்கே வச்சுட்டு மேலே வந்து சீர்வஸ் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ இது வந்து என்னோடய மதர் இன்லா பீரோ, பழைய பீரோ. அடுத்தா பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய வீட்டில் கொடுத்த பீரோ. ஸோ இந்த பீரோ வந்து நம்ம எப்படி வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஒரு ஷெல்ஃபில் இருக்குது. ஸோ இந்த சின்ன ரூம்லேயே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரே இந்த ஒரு ஷெல்ஃபில் எல்லாமே என்னோடய பாப்பா திங்ஸ் தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா என்னோடய லேப்டாப். ஸோ நான் ஒர்க் செஷனாக அதை அந்த சைடு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பீரோவில் என்ன இருக்குது, எப்படி வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த டோரில் பார்த்திங்கன்னா என்னோடய நேமோ என்னோடய ஹஸ்பண்ட் நேமோ ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இந்த சைடு வந்து என்னென்னா என்னோடய ஃபேஸ் பேக்கு, என்னோடய பர்ஃப்யூம் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டாவது ரோ பார்த்தீங்கன்னா என்னோடய லிப்ஸ்டிக்கு, பவுட்ரு, அப்புறம் வந்து ஐஷேடோ எல்லாம் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி ஃபங்க்ஷன் டைம் தான் யூஸ் பண்ணுவேன், வீட்டில் நான் நார்மலாக யூஸ் பண்ண மாட்டேன். அது கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் கேர் டைப்லாம் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பேண்டு, கிளிப்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பாட்டில்ஸ் அதெல்லாம், அப்புறம் நெயில் பாலிஷ் ரிமூவர் அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நான் வச்சுருக்கேன். கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய கண்ணாடி. ஸோ நான் வீடியோ எடுக்கும்போது என்னோடய பாப்பா விளையாடிட்டாரா, இப்போ பாருங்கள் எல்லா பொம்மையும் அவ்வளோதான், நான் ஏற கட்டினதே போச்சு எல்லாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் வந்து வெறும் எக்ஸ்ட்ரா கிளாத்தும் என்னோடய பாப்பாவோட எக்ஸ்ட்ரா கிளாத்தும் வச்சுருக்கேன். இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆக்சசரிஸும், ஸோ என்னோடய சேஃப்டி பேடும் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பாப்பா ஸ்லிப்பு, ஷூஸ்லாம் வச்சுருக்கேன், பேங்கிள் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ரோவில் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்பலாம் தெனிக்கலை. இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய சாரீஸ் வச்சுருக்கேன், சாரீ கலெக்ஷன், பட்டு புடவைங்க. ஸோ சிம்பிள் சாரீ, ஜிமிக் சாரீஸ், அப்புறம் வீட்டில் கட்டுற சாரீஸு. அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டில் வந்து ஒன்று டாக்குமெண்ட்டும் ஒன்று ஜுவல்ஸும் வச்சுருக்கேன்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுடிதாஸு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப்ஸு, லெகின்ஸ், என்னோடய இன்ஸ்கர்ட்டு, ஸோ என்னோடய இன்னவி ஐட்டம்ஸ், அப்புறம் என்னோடய ஓனி எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது என்னோடய ரோ, அதனால் நான் என்னோடய எல்லாம் ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ரோ பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் தான் என்னோடய ரோ, அடுத்ததாக எங்கள் ஹஸ்பண்ட் ரோ பார்க்கலாம். ஸோ அவரது பார்த்திங்கன்னா ஷர்ட்ஸ், பேண்ட், அப்புறம் வந்து அவரோட அவர் இன்னவி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஷர்ட்டு, அவரோட இன்னவி ஐட்டம்ஸு, அப்புறம் பனியன், அதுக்கப்புறம் ஜீன்ஸ் பேண்ட், அப்புறம் அவரோட பேண்ட்டு பேண்டீஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் டப்பா வந்து என்னோடய பாப்பா எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ சின்ன பீரோ தான், ரொம்ப பெரிய பீரோலாம் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கோ நான் நம்புகிறேன், இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கு. இந்த பீரோ பார்த்தீங்கன்னா என்னோடய மதர் இன்லா. ஸோ நான் என்னால் ஓப்பன் பண்ண முடியாது பெர்மிஷன் இல்லாமல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்னோடய ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட புக்ஸ், அப்புறம் வந்து பென்லாம் வைக்கிற ஸ்டாண்டு, பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டு, எக்ஸ்ட்ரா ஃபுட்டு எடுத்து எக்ஸ்ட்ரா வைப்ஸ் வாங்கி எப்போவுமே வைப்பேன். பாப்பாவுக்கு நெய்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மெடிசன் சைடு, இது மெடிசன் ஃபுல்லாக தான் மெடிசன் இருக்கும். ஸோ நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன், ஈஸியாக எடுக்கிறதுக்கும் எனக்கு வசதியாக இருக்கும். எப்போவுமே நான் எந்த பொருளாக இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டாக வாங்கி வச்சுருப்பேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ஏன்னா வந்து எமர்ஜென்சிக்கு எப்போவுமே நான் ஒன்றுக்கு ரெண்டாக வாங்கி வைப்பேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு வாட்டி பேபி கேர் டிப்ஸ்லையும் சொல்லியிருக்கேன், ஹவு டு ஹேண்டில் பேபிலையும் என்னோடய வீடியோ ரெண்டு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்கான்லேயும் கொடுக்குற பாருங்கள். ஸோ அதில் நான் தெளிவாக பேபிஸை எப்படி கேர் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எப்படி திங்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்களுங்க பாருங்கள். என்னோடய ஷெல்ஃப், இந்த ரெண்டு ஷெல்ஃபில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்துட்டிங்க. அதுக்கப்புறம் மூணாவது ஷெல்ஃபில் என்னோடய பேபி ஐட்டம் எல்லாம், பாப்பாவோட கிளாத், அவனோட இன்ஸ்கர்ட்டு எல்லாம், இன்னவி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து ரீசைக்கிள் இது தான் பண்ணியிருக்கேன். என்னோடய மதர் இன்லா வந்து ஒரு ஷாப், துணி ஷாப் வச்சுருக்காங்க. அவங்க தூக்கி போட்டதெல்லாம் நான் இதை வந்து கலெக்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இதை நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நைட்டிஸ்லாம் வந்து பழைய நைட்டி என்னோடது, பாப்பாவை ஊஞ்சல் ஆட்டும் போது அது யூஸ் ஆகும். அப்புறம் பெட்ஷீட்டு, பாப்பாவோட குட்டி குட்டி சின்ன துணிலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஹேண்ட்பேக்கு, அப்புறம் பாப்பாவுக்கு டைப்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஷெல்ஃபில் அடக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஷெல்ஃப்னால் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஒரு சின்ன ரூமில் சின்ன ஷெல்ஃப், சின்ன பீரோ. ஸோ இதை வச்சு நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சம்டைம் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தால் நீங்கள் கூட நீங்கள் அந்தமாரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக எடுக்கவும் வைக்கவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஷெல்ஃபும் என்னோடய பீரோவும் என்னோடய சின்ன ரூம். ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என் ஒர்க் ஸ்டேஷன். ஸோ சின்ன ஒர்க் ஸ்டேஷன் தான் இது, என்னோடய லேப்டாப். இதில் தான் நான் வந்து அப்லோடு எல்லாம் க்ரியேட்டராக பண்ணுறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் சும்மா பாப்பா பொம்மை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ஷீட், அப்புறம் வந்து என்னோடய சின்ன ரூம் தான். ஸோ ரொம்ப பெருசுலாம் இல்லை, மினிமம் சின்ன ரூம்லேயே நான் எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் 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 எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டை எனக்கு வேணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா என்னோடய திருமதி லலி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.